हेलो फ्रेंड्स नमस्ते वनकम एंड वेलकम टू डीडी लाइफस्टाइल इन्नी वंदे क्रिसमस स्पेशल प्लम केक रेडी पन्नीरुकोम विदाउट अवन एप्पडी सेयलाम अप्पडिनु सोल्लिट्टु पार्कलाम क्रिसमस सेलिब्रेट पन्नीट्टिरुक्क एल्लारुक्कुमे वंदे हैप्पी क्रिसमस प्लम केक नरैया ड्राई फ्रूट्स वंदे ऐड पन्नीरुकोम केक वंदे रोम्बवे सॉफ्टा इरुक्कु वांगा एप्पडी सेयलाम सोल्लिट्टु पार्कलाम फ्रेश ग्रेप्स एडुत्तु कोंजमा वाटर ऐड पन्नी जूस एडुत्तुक्कलाम कंटेनर वो ड्राई फ्रूट्स आड पड़ी चेरी वो चिना चिना कट पड़ी आड पड़े क्यूटी फ्रूटी वो थ्री कलर्स वो ए ड्राई ग्रेप्स वो आड पड़ी कैशो पिस्ता अक्रूट ஆல்ரெடி வந்து கிரேப் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இது எல்லாமே வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் மேலே ஆட் பண்ணிடலாம் இதை வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து 8லேருந்து 10 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம சோக் பண்ணி வைக்கணும் இந்த மாதிரி சோக் பண்ணி வச்சுட்டு செய்யும்போது கேக் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆஃப்டர் 10 ஹவர்ஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளுடைய ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா சோக் ஆகி ஜூஸியாக இருக்குது இப்போ ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம் மைதா 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா கோகோ பவுடர் 1 ஸ்பூன் mix பண்ணிட்டு அப்படியே வந்து ஜெலிச்சு எடுத்துக்கோங்க சுகர் மெஷர்மெண்ட் வந்து 1.5 கப்புக்கு 1 கப் எடுத்தா கரெக்டா இருக்கும் 3/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணுமே சேர்த்துட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துக்கலாம் ஓபன் பண்ணி பாக்கும்போது நல்ல ஒரு அரோமா இருக்கும் 3x எடுத்துர்க்கேன் எக்கை வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும் பீட்டர் இல்ல அப்படினா மிக்ஸர் ஜார்ல கூட சேர்த்து பீட் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸர் ஜார்ல இந்த 3x வந்து ஆட் பண்ணிரலாம் पउडर पड़ी वजर पउडर आड पड़ा कल कप्वर रिफैंड आयिल आड पड़ी 1 टेबल स्पून अल्व वनिलास आड पड़ी सेटे मिक्सर जार क्लोज पड़े 1 मिनट वे मिक्स ना रन पड़ी एल बीटर अच्छेकूट एक्स ना बीट पड़ा सुगर कैरमलाइज पड़नों कल कप्वर सुगर आड पड़ी எதுக்காக இந்த கேரமலைஸ்டு சுகர் ஆட் பண்றோனா கேக்கோட கலர் வந்து நல்ல பிரவுன் கலர்ல சேஞ்ச் ஆகிறதுக்காக தான் இந்த கேரமலைஸ்டு சுகரை வந்து ஆட் பண்றோம் சுகரோட கலர் பாத்தீங்கன்னா நல்ல சேஞ்ச் ஆயிருக்கு டார்க் பிரவுன் கலர்ல இந்த ஸ்டேஜ்ல வந்து வாட்டரை வந்து நான் பாயில் பண்ணி வச்சிருக்கேன் சோ அத வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஹாட் வாட்டர் தான் சேக்கணும் கோல்ட் வாட்டர் வந்து ஆட் பண்ணாதீங்க जस्ट और 1 मिनट को வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நல்லா திக்கா ஆயிடும் கேக் டின் வந்து ப்ளேஸ் பண்றதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ராசசிங் பண்ணனும் கடாய் வந்து இந்த மாதிரி வைடா எடுத்துக்கோங்க இதுல வந்து salt ஆட் பண்ணிக்கலாம் மீடியம் फ्लेம்ல 15 मिनट्स வரைக்கும் நல்லா ஹீட் ஆகணும் இதுக்கு மேல ஒரு ப்ளேட் போட்டு மூடி வச்சிடுங்க மிக்சிங் ரெடி பண்றதுக்காக ஒரு வைடான பவுல் எடுத்துக்கேன் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் मिक्स பண்ணி வச்சிருக்க வெட் பவுடர் எல்லாம் ஆட் பண்ணிரலாம் ஒரு வாட்டி mix பண்ணி விட்டுடுங்க அதுக்கு அப்புறம் இந்த எக் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் சேர்த்து mix பண்ண போறோம் இப்போ கேரமலைஸ் பண்ணி வச்சிருக்க sugar syrup வந்து ஆட் பண்ணிக்கலாம் கேக் பேட்டர் மிக்சிங் வந்து சர்குலர் மோஷன் சென்டர் ஆக்சன் இந்த மாதிரி தான் வந்து mix பண்ணனும் இப்போ கேக் டின்ல வந்து கொஞ்சமா பட்டர் ஆட் பண்ணி ஃபுல்லா வந்து கிரீஸ் பண்ணிரலாம் நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஹோம்மேட் பட்டர் பேப்பர் எப்படி प्रिபெயர் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணிருக்கேன் சோ அத யாரனா பார்க்க மிஸ் பண்ணிருந்தீங்கனா அவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் லிங்க் கொடுக்கறேன் செக் பண்ணி பாருங்க இந்த பேப்பர் கூட ஹோம்மேட் பட்டர் பேப்பர் தான் ரெடி பண்ணி வச்சிருக்க மிக்சிங்கை வந்து இல்ல சேர்த்துறலாம் மிக்சிங் வந்து ரொம்ப திக்கா இருக்கு அப்படினா கொஞ்சமா மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம் बबल्स इल्लाद मादरी इंद मादरी टैप पनिकोंगे पैन वंदे नल्ला हीट आयडुच्चु इदला वंदे ओर स्टैंडो इल्लना इन्वर्टर प्लेट पोट्टु नम्ब इंद टिन्ना वंदे प्लेस पनिरलाम इंद प्रिपरेशन ला वंदे ना एग यूस पनिरका इंस्टेड ऑफ एग वंदे एन्ना यूस पनलाम अप्पडीना 1 कप ऑफ मिल्क 1 टेबलस्पून ऑफ विनेगर इद अप्पडी 5 मिनट्स विट्टुडुंगा सेम इदे प्रोसेस वंदे कंटिन्यू पनुंगा
आफ्टर वन अंड हाफ मिनट्स पाती केक वो ना रेडी आूथपिक वे कुछ पाकोद वरण इतना नम्बर बटर पेपरे ये पाकल ना आर्नदम बटर पेपरे रिमूव पड़ेंगे So, spongy, fluffy plum cake vandu ready aayichu. Once again, I'm wishing you all a very, very happy Merry Christmas. ஸோ உங்களுக்கு நம்மளுடைய சேனல் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். உங்களுக்கு நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் துர்காதேவி. நன்றி, மீண்டும் பார்க்கலாம்.